ஸோ என்னாச்சு இந்த வாட்சுக்கு, அடிக்கடி பேட்டரி தீர்ந்து போயிடுதே. இது இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். இதை ஃபஸ்ட்டு தூக்கி போடணும். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? என்ன தான் நமக்கு பிடிச்சவங்க கொடுத்துருந்தாலும், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச வாட்சாகவே இருந்தாலும், ஒன்ஸ் இதில் பேட்டரி தீர்ந்துச்சுன்னா அது சுத்த வேஸ்ட்டு தான், நீங்கள் யூஸே பண்ண முடியாது. அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையில். எப்படி அந்த வாட்சில் பேட்டரி இல்லாமல், அதோடய பவர் சோர்ஸ் இல்லாமல் அது நாள் முழுவதும் ஓடாமல் இருக்கோ, அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் ஆவியானன்ற பவர் சோர்ஸ் நமக்குள்ளே இல்லைன்னா, அவரோட குணங்கள் இல்லைன்னா, நம்மளும் அந்த வாட்ச் போல் யூஸ்லெஸ்ஸாக தான் இருப்போம். அப்போஸ்தலர் 1:8 இப்படி சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்துக்கு இணங்க அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும். எப்படி அந்த வாட்சில் பேட்டரி இல்லையோ, நம்மகிட்டையும் அந்த பவர் சோர்ஸ், ஆவியானவர் அந்த பவர் சோர்ஸ் இருந்தால் தான் ஏசு கிறிஸ்துவோட குணங்கள் வெளிப்படும். அதே போல தான் கிறிஸ்துவோட குணங்கள் நமக்குள்ளே வெளிப்பட்டுச்சுன்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு சாட்சியாக இருக்கும். அனந்தாஷ்ரம் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி சாபத் எவ்ரிவன். நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியை பார்க்க விரும்பினால் அனந்த ஆஷ்ரமம் எஸ்டிஏ சர்ச் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கும் நாளைக்கு காலையில 9 மணிக்கும் நீங்கள் எங்களோட சாபத் ப்ரோக்ராமை பார்க்க விரும்புனீங்கன்னா, எங்கள் கூட நீங்கள் ஜூம்லேயும் ஜாயின் பண்ணலாம். எங்களுடைய ஜூம் ஐடி 777-333-4000. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.